வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து உமாவெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். நான் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கேன். அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறது, ஒரு ஜாதகருடைய கேள்வி வந்து சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிறது அந்த ஜாதகருடைய கேள்வி. நமக்கு ஒரு ஜாதகம் வரும்போதே அந்த ஜாதகத்தில் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், இது நல்லதா கெட்டதா, தற்கால கட்டத்துக்கு செய்யலாமா கூடாதா அப்படிங்கிறத அக்ஷய லக்ன பத்ததி படிக்கும் நண்பர்களுக்கு நன்றாகவே புரியும் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த ஜாதகருக்கு வந்து பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறது போயின்னு இருக்கு, லக்ன புள்ளி. இப்போ இவங்களோட பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னம். தற்போது அக்ஷய லக்னம் சொல்கிறது இவங்களுக்கு பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், கடக லக்னம். இப்போ வந்து மூணாம் இடத்துல, அதாவது கன்னியா ராசியில் ராகு, தனு ராசியில் குரு, மகரத்தில் சந்திரன், மீனத்தில் சனி கேத்து, மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன். ஏஎல்பி நட்சத்திர புள்ளி வந்து பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம். டிநைன் எங்கே போகுதுன்னா ஏஎல்பியிலேருந்து இரண்டாம் இடத்தில் டிநைன் அப்படிங்கிறது போயின்னு இருக்கு. இப்போ இந்த ஜாதகருடைய கேள்வி என்னென்னா, சொந்த தொழில் செய்யலாமா கூடாதான்னு. தற்கால கட்டத்துக்கு கண்ணை மூடி சொல்லிடலாம், சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இந்த ஜாதகருக்கு தொழில்னு பார்க்கும்போது பத்தாம் பாவகத்தை பார்ப்பீங்க. பத்தாம் பாவகத்தில் யார் உட்கார்ந்துருக்காருன்னா, இந்த லக்னத்திற்கு மூணுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பத்தாம் பாவகத்தில் உட்காந்துருக்கிறாரு. விரையாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருந்து தொழில் முயற்சியை அவர் பண்ண வைக்கிறாரு. அப்போ தான் இந்த ஜாதகருக்கு விரயம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் இது, அது செய்தே தீருவார் அப்படிங்கிறது. அப்போ இவர் அதற்காகத்தான் இந்த ஜாதகம் வந்து இவருக்கு இப்போ ஆக்டிவேஷன் ஆகுது. அதுவும் பூச நட்சத்திரம், உங்களுக்கு சனி பகவான் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா ஒம்பதாம் இடத்தில். நல்லா தானே இருக்கிற, செய்யலாமே அப்படின்னு. ஏன்னா இந்த ஜாதகருக்கு ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில், அஷ்டமாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இவரோட முயற்சிகள் அப்படிங்கிறது இங்கே பிரச்சனையாக இருக்கணும். ஏன்னா இங்கேருந்து இவர் இங்கே பார்ப்பார். முயற்சி தடை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு நடந்தே தீரணும். கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு தொழில் மூலமாக ஏற்பட்டே தீர வேண்டும். இந்த நட்சத்திர புள்ளி சொல்லக்கூடிய சனி பகவான் கோச்சாரத்தில் தற்போது இந்த இடத்துல கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இவருக்கு கண்டிப்பாக ஒரு நிலையான மனம் கிடையாது. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஜாதகருக்கு ப்ராப்ளமாக தான் இருக்கும். அங்கேருந்து இவர் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழில் விரயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். முதல்ல இந்த புதன் சனியோட நட்சத்திர புள்ளிகள் வரும்போது உங்களுக்கு தொழில் ஒருத்தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதில் சிறு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் சனியோட நட்சத்திர புள்ளிகள் கடகத்தில், விருச்சிகத்தில், மீனத்தில் போகுது, இந்த காலகட்டங்களில் ஒருத்தங்க தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அது சார்ந்த சனி பகவானின் காரகம் சார்ந்த தொழில்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இல்லைனா அதில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். சரி, இந்த ஜாதகர் தொழிலே பண்ணக்கூடாதா அப்படின்னா, விரையாதிபதி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால விரயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்கள் அப்படிங்கிறது இவங்க பண்ணால் நன்றாக இருக்கும். ஆனால் இவர் இல்லை, சொந்தமாக தொழில் முயற்சிங்கிறத பண்ணி அதில் வந்து நஷ்டம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க அப்படிங்கிறத சொன்னோம். சரி, இப்போ இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கேயாட்டி ஃபாரினுக்கு வேலைக்கு போகலாமா, தாராளமாக போகலாம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். அப்போ இங்கேருந்து ஒரு பல்காக ஆர்டர் எடுக்காமல் குறைந்த அளவில் ஏதாட்டி இம்போர்ட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இவருக்கு வருமானம் அப்படிங்கிறது வரும். சனியின் பகவான் கோச்சார சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துல பார்க்கறதுனால வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகருக்கு சொன்னோம். வெளிநாட்டு பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய காலம். நீங்கள் அதற்குண்டான முயற்சிகள் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு பலிதமாகும் அப்படிங்கிறது தான் சொன்னோம். ஏன்னா உங்களை கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபாரினில் நல்லாயிருக்கும், உங்களுக்கு உள்ளூரில் இந்த இடங்களில் சரியாகாது அப்படிங்கிறது அவங்களுக்கு அட்வைஸாக சொன்னோம். இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளூர்லேயே வேலை செய்யுங்க, இன்னும் இந்த சனியோட நட்சத்திர புள்ளிகள் முடிகிற வரைக்கும் வேலைங்கிற அமைப்பே பாருங்கள், அதுக்கப்புறமாட்டி கூட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இங்கே ஆயில்ய நட்சத்திரம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் முயற்சிகள் அப்படிங்கிறது பண்ணுங்கள். அதுவும் விரய தொழில்கள், விரயம் சார்ந்த தொழில்கள், வீட்டிலேருந்து செய்யக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறத பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம். ஏன்னா இவங்களோட அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கடக லக்னம் போயின்னு இருக்கிறது. அக்ஷய ராசி எங்கே போகுதுன்னா, உங்களுக்கு லக்னத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஏஆர்பின்னு சொல்லி போயின்னு இருக்கு. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு பணமிழப்பு,
ஒரு தீராத பிரச்சனை, வருமானம் இல்லாமே அப்படிங்கிறது தான் அழகாக குறி காட்டுது. அதற்குண்டான வேலைகள் தான் இந்த ஜாதகர் பண்ணிட்டுருக்கிறாரு. இப்போ நம்ம பார்க்கும்போது எவ்வளோ அழகாக தெரியுது. ஒரு அக்ஷய லக்ன பத்ததி படித்தவர்களுக்கு தெரியும் எதற்காக இந்த முயற்சிகள் செய்யக்கூடாது, பண்ணாங்கன்னா எவ்வளோ காலத்துக்கு கஷ்டப்படுவாங்க, என்ன மாதிரி பிரச்சனைகள் சால்வ் பண்ணுவாங்க, அவங்க வந்து பிரச்சனைகளை சந்திப்பாங்க, அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நன்றாகவே தெரியும். நானும் இவர்கள் இந்த ஜாதகர் மனோபாவகத்தையும் இந்த ஜாதகர் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான பரிகாரங்கள் அவங்களோட லக்ன புள்ளி அனுசரித்து சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை மாதிரி ஒரு எளிமையான ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே பார்த்து வருகிறார்கள், நிறைய பேர் இதை வந்து படித்து வருகிறார்கள். இப்படி ஒரு ஜோதிட முறையை நமக்கு சொல்லிக் கொடுத்த எங்கள் குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.